சேவையை சர்வதேச தரத்தில் திறன் உருவாக்க கோவை .co விரிவாக்க திட்டம் துவக்கம். கோவையில் அறிவுசார் மேலாண்மை பன்னோக்கு தயாரிப்பு மென்பொருள் சேவை நிறுவனமாக உள்ள இந்தியாவில் கோவையிலும் இங்கிலாந்திலும் லண்டனிலும் செயல்பட்டு வருகிறது. இன்று கோவையில் 40,000 சதுர அடியிலான அலுவலகம் துவங்கியுள்ளது. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் ஐ.ஏ.எஸ் அவர்கள் துவக்க விழாவில் பங்கேற்று துவக்கி வைத்தார். கோவை .co சர்வதேச அளவில் 2,000+ மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. கடந்த 18 மாதங்களில் 60 உறுப்பினர்களை கொண்டிருந்த நிறுவனம் 250 உறுப்பினர்களுக்கும் மேலாக உயர்த்தியுள்ளது. தொடர்ந்து வலிமையான வணிக வளர்ச்சி, புதிய தயாரிப்புகள் அறிமுகம் மற்றும் கையகப்படுத்துதலால் இந்த வளர்ச்சியை எட்டியுள்ளது. வரும் 2030 ஆண்டிற்குள் கோவை .co மென்பொருள் சேவை துறையில் இந்தியாவிலும் சர்வதேச முத்திரை பதிக்க புதிய அலுவலகம் ஒரு மையமாக செயல்படும். இதில் அளவிலும் அமைந்துள்ள அதிநவீன வசதிகள், வேலைக்கும் வாழ்க்கைக்கும் சமநிலை காணுதல், பொழுதுபோக்கு மற்றும் மகிழ்வான பணிநேரங்களுக்கும் இதில் வசதிகள் அமைந்துள்ளன. கோவை .co நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சரவணகுமார் நிறுவனம் குறித்து விவரித்தார். இனிஷியலில் ஒரு முக்கிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு வந்து அந்த மெஷின் கூட வேலை செஞ்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு எதையாவது உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் இருந்தால் இன்றைக்கி வந்து யார் வேணால் எங்கே வேணால் இருந்து வேலை செய்யலாம். அதனால் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, லைக் யூனோ, லைக் லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இப்போது வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எஸ்பெஷலி லேடிஸ் வந்துட்டு கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்டிலருந்தே கூட நிறையா வேலை செய்ய முடியுது. அந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இப்போது ஐடியில் திருப்பி வராங்க. அது